2024 இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னும் சில மணி நேரங்களில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார் தற்போதைய அண்மைச் செய்திகளை நாம் பார்த்து விடலாம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது தற்போதைய அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சற்று நேரத்திற்கு முன்பாக தான் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவையில் இடைக்கால பட்ஜெட்டுக்கான பிரதியை தாக்கல் செய்திருந்தார் அதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற நிலையில் மத்திய அமைச்சரவை இடைக்கால பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் லிபிகா நேரலையில் இணைந்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில பொருளாதார அறிஞரோடு அவர் லிபிகா உங்களுடைய விவரங்கள் தொடர்ந்து பதிவு செய்யுங்கள் வணக்கம் யோகேஸ்வரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மத்திய இடைக்கால பட்ஜெட் ஆனது இன்னும் சற்று நேரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு தற்போது தொடங்க இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் என்பது பொறுத்தவரை முக்கிய அறிவிப்புகள் வரும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது வருமான வரி செலுத்துவதற்கான சலுகைகள் வரி குறைப்பு உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்திய தொழில் கூட்டமைப்புகள் நடத்தக்கூடிய இந்த கலந்துரையாடலில் வந்துட்டு தற்போது ஜிஹெச் இண்டக்ஷன் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஆர் வி சாரி நம்முடைய இணைந்திருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் தற்போது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மத்திய இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க என்ன மாதிரியான அறிவிப்புகள் வரும் என எதிர்பார்க்கறீங்க சார் இந்த பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் அதனால அறிவிப்புகள் கொஞ்சம் கம்மியாவே வரும் எதிர்பார்க்கிறோம் இருந்தாலும் ரெகுலர் பட்ஜெட்ல எதிர்பார்க்கக்கூடிய தாக்கல்கள் என்னென்னா டிடிஎஸ் ரேட்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ரெண்டு இல்லைன்னா மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை ஃபுட் அண்டு ஃபர்டிலைசர் சப்சிடிஸ் அதுதான் நமக்கு மேஜர் சப்சிடி அதை வந்து டைரக்டாக கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டு ஃபார்மர்ஸ் பண்ணால் தட் இல் ஆல்சோ பி யூஸ்ஃபுல் அப்புறம் ஃபுல் ஃப்ளட்ஜ் மினிஸ்ட்ரி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அது பண்ணாங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்ஸ் ஃபர் இண்டஸ்ட்ரீஸ் கிடைக்கும் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரோ ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கும் அடுத்தது அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்னு பண்ணாங்கன்னா ரூரல் அன் அன்எம்ப்ளாய்டு பீப்புளுக்கும் அதை தவிர விமென் எம்ப்ளாய்மெண்ட்டு இப்போது நிறைய பெண்கள் வேலைக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃபாரின்லாம் பண்ணுற மாதிரி சைல்டு டே கேர் சென்டர்ஸ் இண்டஸ்ட்ரியல் பாடி கூட அசோசியேட் பண்ணி பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்புறம் இம்போர்ட் டேரிப்ஸை ரேஷ்னலைஸ் பண்ணி ரா மெட்டீரியல்ஸுக்கு பண்ணணும் அடுத்தது வந்து ட்ரேட் ப்ரொமோஷன் பாடி செட்டப் பண்ணி ஓவர்சீஸ் இல்லை ஆஃபீஸஸ் வச்சு செட்டப் பண்ணாங்கன்னா எம்எஸ்எம்எஸ் வந்து நமக்கு நாற்பத்தாறு சதவீதம் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ராண்ட் ப்ரமோஷன் அவங்களோட கெப்பாசிட்டி பில்டிங் இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ ஏஐ தான் நியூ இன் தி மார்க்கெட் ஸோ அதுக்கு வந்து ஒரு நேஷனல் ஏஐ பாலிசி கொடுத்தாங்கன்னா குட் ஆல்சோ பி யூஸ்ஃபுல் அப்புறம் ப்ரைவேட் செக்டர் என்கேஜ்மெண்ட் பி பிபிபி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் ஹெல்த் கேரும் எஜுகேஷன் செக்டர்ஸ்க்கு பண்ணாங்கன்னா தீஸ் ஆர் சம் ஆஃப் தி திங்ஸ் வி எக்ஸ்பெக்ட் இதெல்லாம் தான் எதிர்பார்க்குறோம் இந்த ரெகுலர் பட்ஜெட்

மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு ஆறாவது முறையா வந்துட்டு தாக்கல் செய்யறாங்க மத்திய பட்ஜெட் வந்துட்டு இடைக்கால இதற்கு முன்னாடி இருந்தவங்களாம் வந்துட்டு ஐந்து முறை தான் பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காங்க இவங்க ஆறாவது முறைங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க ஆறாவது முறைன்னா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால பட்ஜெட் வந்து இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் மத்திய இடைக்கால பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யக்கூடிய நிலையில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மக்களை கவரும் வகையில் அனைத்து சலுகை அனைத்து எதிர்பார்ப்புகளும் வரும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக தற்போது ஆறாவது முறையாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த மத்திய இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி இன்னும் சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தலானது வரக்கூடிய நிலையில் இந்த பட்ஜெட் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட்டாக பார்க்கப்பட்டு வருகிறது யோகேஸ்வரன் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி எழுவிக்கா